ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு பள்ளிகளை திறக்க முடிவு. நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. பண்டிகை காலங்கள் நெருங்குவதால் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவு. தேவைப்பட்டால் 144 தடையை அமல்படுத்தவும் மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 9 மாவட்டங்களுக்கு வரும் 6-9 ஆகிய தேதிகளில் பொது விடுமுறை. மற்ற மாவட்டங்களில் தேர்தல் நடக்கும் பகுதிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து தமிழக அரசு நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சூடு பிடிக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம். வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் முகாமிட்டு வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் வரும் முன் காப்போம் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். ஆண்டுக்கு 1240 சிறப்பு முகாம்கள் நடத்தி சிகிச்சை அளிக்க முடிவு. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலிலும் பாமக தனித்து போட்டி என்று அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அழைப்பு இல்லை என்று குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் நள்ளிரவிலும் தொடர்ந்த செவிலியர்கள் போராட்டம். பேச்சுவார்த்தை நடத்த அரசு உறுதி அளித்ததால் போராட்டத்தை கைவிட்ட செவிலியர்கள். தேனியில் 100 ஆண்டுகளாக சாலை வசதியின்றி தவிக்கும் மலை கிராமம். வனத்துறை அனுமதி தராததை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். சித்து பதவி விலகலால் பாதிப்பு இல்லை என்று காங்கிரஸ் அறிவிப்பு. பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் என்று விளக்கம். வட மாநிலங்களில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட 4 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாத மின்சாதன பொருட்களையும் பறிமுதல் செய்த வணிக வரி அதிகாரிகள். தமிழகத்தில் ரவுடிகளை ஒழிக்க விரைவில் புதிய சட்டம். அரசின் நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடரும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குஜராத்தின் உகாய் அணையிலிருந்து 1.5 லட்சம் கனஅடி நீர் திறப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.